டிக்டாக்கில் ஓமேகாட் என கூறி பிரபலமடைந்த ஃபன் பக்கெட் பார்கவ் தற்போது போக்சோ சட்டத்தில் கைதாகி சிறைவாசம் அனுபவித்து வருகிறார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சிப்பாடா பார்கவ் டிக்டாக் மூலம் பிரபலமானவர். பார்கவின் வீடியோக்களில் வரும் ஓமேகாட் வசனத்திற்கு இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பு உண்டு. இந்நிலையில் அந்த வசனத்திற்கு ஏற்றாற்போல் பார்கவ் சில்மிஷ செயல் ஒன்றை செய்து சிறை சென்றிருக்கிறார். கடந்த ஆண்டு டிக்டாக் தடை செய்யப்பட்ட காரணத்தால் யூ டியூபில் வீடியோக்களை வெளியிட்டு வந்தார் பார்கவ். இந்நிலையில் பார்கவுக்கு 14 வயது சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தனது காதலை சிறுமியிடம் பார்கவ் கூறியிருக்கிறார். சிறுமி காதலுக்கு மறுப்பு தெரிவிக்கவே உனது அந்தரங்க புகைப்படங்களை வெளியிடுவேன் என பார்கவ் மிரட்டல் விடுத்துள்ளார். பயத்தால் காதலுக்கு ஓகே சொன்ன சிறுமியை பார்கவ் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்கிறார். அந்த சிறுமி கர்ப்பமானதை தெரிந்த குடும்பத்தினர் பார்கவ் மீது பெண்துரத்தி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பார்கவை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்து விசாகப்பட்டினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வரும் மே 3 பார்கவை காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விஷயம் வெளியே வர ஓமேகாட் என அதிர்ந்த பார்கவின் ரசிகர்கள் தற்போது அவருக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என சமூக வலைதளத்தில் கோரிக்கை வைத்து வருகின்றனா்.